நமது அண்டை நாடான சீனாவில் திடீரென பலரும் தங்கள் முதலாளிகள் சக ஊழியர்களை விற்பனைக்கு பட்டியலிட்டுள்ளனர். ஏதோ சமூக வலைதளத்தில் இல்லை, உண்மையாகவே செகண்ட் ஹேண்டில் பொருட்களை விற்கும் ஐடி காமர்ஸ் தளமான கியான்ஹு தளத்தில் இதையெல்லாம் பதிவிட்டுள்ளனர். எதற்காக அவர்கள் இப்படி செய்கிறார்கள், இதன் பின்னணியில் உள்ள காரணம் என்ன என்பது குறித்து பார்க்கலாம். இந்த காலத்தில் எல்லா வேலைகளிலும் ஒருவித மன அழுத்தம் இருக்கவே செய்யும். மன அழுத்தம் இல்லாத வேலை என்று எதுவுமே இல்லை. அதே நேரம் வேலை செய்யும் இடத்தில் நல்ல பாஸ் கிடைத்தால் நமக்கு பிரச்சனையே இருக்காது. அதே நேரம் டாக்ஸிக்கான பாஸ் கிடைத்தால் அவ்வளவுதான், வேலை செய்யும் இடமே நரகமாக மாறிவிடும். அதுவே ஒருவருக்கு கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தும். இந்த நெகட்டிவ் பணிச்சூழல் மனச்சோர்வு உள்ளிட்ட பல வகை பாதிப்புகள் ஏற்படுத்தும். இதுபோன்ற சூழல் ஏற்படும் போது அதை சமாளிக்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்தை செய்வார்கள். சிலர் நல்லா சாப்பிடுவார்கள், சிலர் வீக்கெண்டில் நண்பர்களுடன் பார்ட்டி செய்வார்கள். அப்படித்தான் சீனாவில் வேலையில் ஏற்படும் அழுத்தத்தை சமாளிக்க ஒரு வினோதமான ட்ரெண்ட் பரவி வருகிறது. அதாவது, அங்கு செகண்ட் ஹேண்டில் பொருட்களை விற்பனை செய்யும் இ காமர்ஸ் தளங்களில் ஊழியர்கள் தங்கள் முதலாளிகள் சக ஊழியர்கள் அவ்வளவு ஏன் தங்கள் வேலைகளை கூட விற்பனைக்கு பட்டியலிடுகிறார்கள். பிரபல அலிபாபா நிறுவனத்தின் செகண்ட் ஹேண்ட் இ காமர்ஸ் தளமான கியான்ஹு என்ற தளத்தில்தான் இந்த கூத்து நடந்து வருகிறது. அங்கு பலரும் வேலை ஏற்படுத்தும் மன அழுத்தத்தை குறைக்க இதுபோல தங்கள் முதலாளிகளை விற்கிறார்கள். சீனாவில் பணியிட சூழல் மிக மோசமாக இருப்பதையே இது காட்டுவதாக பலரும் விமர்சித்து வருகிறார்கள். எரிச்சலூட்டும் முதலாளிகள், மிக மோசமான வேலைகள், வெறுக்கப்படும் சக ஊழியர்கள் என போட்டு பட்டியலிடுகிறார்களாம். சில ஆயிரம் முதல் லட்சக்கணக்கில் கூட இதை பட்டியலிட்டுள்ளனர். அப்படித்தான் பெண் ஒருவர் தனது வேலையை 91,000 ரூபாய்க்கு பட்டியலிட்டுள்ளார். இதில் மாதம் 33,000 சம்பளம் கிடைக்கும் என்றும் 3 மாதங்களில் போட்ட காசை திரும்ப எடுத்துக் கொள்ளலாம் என்றும் பதிவிட்டுள்ளார். இவர் மட்டுமின்றி இதுவரை இவரை போலவே பலரும் தங்கள் முதலாளிகளை விற்பனைக்கு பட்டியலிட்டுள்ளனர். அதே நேரம் இவை எல்லாமே வெறும் விளையாட்டுக்காக தானா? ஆபீஸில் ஏற்படும் கடுப்பை எப்படி போக்குவது என தெரியாமல் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். யாராலும் இதில் ஆர்டர் போட முடியாதாம். அப்படியே தெரியாமல் யாராவது ஆர்டர் போட்டாலும் அவர்களது ஆர்டர் கேன்சல் செய்யப்படுகிறது. இது குறித்து அங்குள்ள சிலர் கூறுகையில், இவை உண்மையான விற்பனை அல்ல, யாரையும் இங்கே வாங்குவது இல்லை, விற்பதும் இல்லை. தங்கள் முதலாளிகளை சக ஊழியர்களை வேலையை அற்பத்தொகைக்கு விற்பதன் மூலமாக அவர்களை பழிவாங்க முடிவதாக நினைக்கிறார்கள். அப்படித்தான் இந்த ட்ரெண்ட் ஆரம்பித்தது என்கின்றனர். சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.